தனது கம்பெனியின் மூத்த பணியாளர்களை டைனோ பேபீஸ் அதாவது காலம் சென்ற உயிரினங்கள் என அழைத்த ஐபிஎம் மின்னஞ்சல்கள் நீதிமன்றம் சென்ற சர்ச்சையின் பின்புலம் அதை பற்றி தான் காணொலி. தயவுசெய்து இந்த சிறிய காணொலியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். வயதில் மூத்த பணியாளர்களை ஐபிஎம் நிறுவனத்தின் மேலதிகாரிகள் டைனோ பேபீஸ் என குறிப்பிட்டு அவர்களை காலஞ்சென்ற உயிரினமாக கருதி வேலையை விட்டு நீக்கிவிட்டு இளைஞர்களை நியமிக்க வேண்டுமென்று பேசிக்கொண்ட இமெயில் கசிந்த விவகாரம் நீதிமன்றத்தை நோக்கி சென்றுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஐபிஎம் உலகம் முழுவதும் கிளைகள் கொண்ட இந்த நிறுவனத்தில் 350,000 மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். எனினும் தொழில் போட்டி, வருவாய் குறைவு உள்ளிட்ட காரணங்களால் கடும் நெருக்கடியை இந்த நிறுவனம் 2010 இறுதியில் சந்திக்க தொடங்கியது. இதையடுத்து வயதான அதிக சம்பளம் பெறும் ஊழியர்களை பணி நீக்கம் செய்து புதிய ஊழியர்களை பணி அமர்த்தி வருகிறது. ஐபிஎம் நிறுவனத்தில் பணியாற்றிய சில ஊழியர்கள் தாங்கள் தவறான முறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறி சான் பிரான்சிஸ்கோ, டெக்சாஸ், நியூயார்க் உள்ளிட்ட பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தனர். 2019 வரையிலுமே இந்த நிறுவனத்தில் அடிக்கடி வேலை நீக்கங்கள் நடைபெற்றன. இதில் நியூயார்க் நீதிமன்றத்தில் 2010 நடந்த மாபெரும் லே ஆஃப் தொடர்பான வழக்கில் வயதில் மூத்த பணியாளர்களை ஐபிஎம் நிறுவனத்தின் மேலதிகாரிகள் டைனோ பேபீஸ் என குறிப்பிட்டு அவர்களை காலஞ்சென்ற உயிரினமாக கருதி வேலையை விட்டு நீக்கிவிட்டு இளைஞர்களை நியமிக்க வேண்டுமென்று பேசிக்கொண்ட இமெயில் கசிந்த விவகாரம் மையமாக கொண்டுள்ளது. அமெரிக்காவில் ஐபிஎம் நிறுவனத்தின் அதிகாரிகள் பரிமாறிக்கொண்ட இமெயில் உரையாடல்கள் வயதின் அடிப்படையில் ஊழியர்களை மிகவும் மோசமான வகையில் பாகுபடுத்தியுள்ளது. எனவே அப்போதிருந்த அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரித்த நியூயார்க் நீதிமன்ற நீதிபதி இந்த இமெயில் அனுப்பிய அதிகாரிகளின் பெயர் விவரங்கள் அடங்கிய ஆவணங்களை வெளியிடுமாறு ஐபிஎம் நிறுவனத்துக்கு உத்தரவிட்டார். இது குறித்து ஐபிஎம் நிறுவனத்தில் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், எங்கள் நிறுவனம் இதுபோன்ற வயது அடிப்படையிலான பாகுபாட்டை எப்போதுமே கடைபிடித்ததில்லை. குறிப்பிட்ட இமெயில்களுக்கு பின்னர் நடந்த லே ஆஃப் நிறுவனத்தின் வர்த்தக நிலைமையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதை தவிர வயதின் காரணமாக அல்ல என்று கூறியுள்ளார். மேலும் 2022 ஐபிஎம் நிறுவனத்தின் ஊழியர்களின் மத்திய வயதாக 48 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் வெளியானதாக கூறப்படும் 2010 மத்திய வயது 48 இருந்தது என்று கூறியுள்ளார். அத்துடன் ஐபிஎம் இமெயில் என கூறப்படும் அந்த மெயில்களில் உள்ள மொழி நடையானது ஐபிஎம்மின் மொழி நடையே அல்ல, எங்களின் மொழி மாண்பில் குறைவில்லாமல் இருக்கும் என்று அவர் கூறினார். இந்த வழக்கில் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் லிஸ் ரியோடன் ஐபிஎம் நிறுவனத்திற்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை புதிதாக ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் ஐபிஎம் காலங்காலமாக வயது அடிப்படையில் ஊழியர்களின் மீது பாகுபாடு காட்டுகிறது, ஆனால் இப்போது தந்திரமாக அவற்றை மறைக்கிறது என்று கூறியுள்ளார். அன்பர்களே, இந்த காணொலியின் வழியாக மூத்த பணியாளர்களை டைனோ பேபீஸ் என அழைத்த ஐபிஎம் மின்னஞ்சல்கள் நீதிமன்றம் சென்ற சர்ச்சையின் பின்புலத்தை பற்றி பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்களின் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஆர்வி பழனி அரவிந்தர் அன்னை அருள் சேனலிலிருந்து. இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.